பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பலமுறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், அதேபோல் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல் அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 90% சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அவருடைய கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைப்பயணம் மேற்கொண்டார். ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள். அதேபோல் கொங்குநாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டினார்கள். சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு IMUM இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மை மக்களை கவர்கின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியிலே இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமலத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான். தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அதிமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை, அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் யுத்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019
நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையிலே பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு வாக்கு சதவீதத்தினை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிடணும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்கள் பத்திரிகையிலையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் அதை பேசுகிறேன். அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்கு குறைஞ்சிருக்குது. ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனால் பத்திரிகைகளை ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்க, அதிமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்கிறாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகலை. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சேலத்திலேயே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டுவதற்காக நடைபெற்றது, சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம், இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது, ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற, ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டுக்கிட்டாங்க, 2010 அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வியடைஞ்சால் மறுபடி தோல்வியடைந்தாலும் கிடையாது. நீங்கள் 1991 திமுக ரெண்டே இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்லை அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல, இப்போ வெற்றி பெற்றுக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 16 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு, வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க, அதுதான் இந்த பத்திரிகை வந்திருக்கு பாருங்கள். ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. சார், இப்போ பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் சசிகலா ஒரு பக்கம், அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து சொல்லிவிடாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்களாம் நீங்கள் உங்கள் ஊடக நம்ப பத்திரிக்கை என்ன நாளாக பேசுகிறீங்க? 3 போச்சு 4 போச்சு 2 போச்சு ஓட்டு சிதறீங்க, 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போங்க அடி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார், இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள். அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து என்ன சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு, நிலக்கோட்டை. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார், அங்கே திமுக வேட்பாளர் போனோம் தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறார். ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர், எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லியிருக்கேன். எந்த கருத்து? நீங்கள் தான் திருச்சி போடுறீங்களே, கிடைச்சா போதும். வேலை ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அறிவியல். ஆக அதிமுக அண்ணா யார் வேணாலும் சொல்லுவார், அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பது. போனதற்கு 100 சொன்னார் பாருங்கள், யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் சாரி என்ன ரகுபதி, திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கும் அதிமுக என்ன சம்மதம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுறது அருகதே கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர், அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி, அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது, அமைச்சராக்கினாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அவர் அருகதை கிடையாது. இப்படித்தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.